Hi viewers, welcome to Papa's Kitchen. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யாரெல்லாம் என்னோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் கணவாய் மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கணவாய் மீன் வந்து சுத்தம் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த மேலே இருக்கிற அந்த ரோஸ் கலர் எல்லாமே ஒரு கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக அழகாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சைஸில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கணவாய் மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கணவாய் மீன், எண்ணெய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, உப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இந்த கணவாய் மீனை குக்கரில் வேக வச்சோம் ஃப்ரை பண்ணலாம், டைரெக்டாக கடாயில் போட்டோம் ஃப்ரை பண்ணலாங்க. நான் இன்றைக்கி கடாயில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க காட்ட போகிறேன். கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கணவாய் மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூவியாக இருக்குங்க. மற்ற மீன் மாதிரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாலாம் இருக்காது. ஆட்டு பெருங்குடல் சாப்பிடும் பொழுது எப்படி ஒரு ஜவ்வு தன்மை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இந்த கணவாய் மீன் இருக்கும். இப்போது கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நல்ல பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து கணவாய் மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போதான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நல்ல பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்ச கணவாய் மீனை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கணவாய் மீனை சேர்க்கும் போது ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துருங்க. ஏன்னா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அதுவே தன்னால் தண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கணவாய் மீனை வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியே போதுமான ஒரு அளவாக இருக்குங்க. பாருங்க, கொஞ்சம் வதங்கினத தண்ணி எப்படி விட்டுருச்சுன்னு. இப்போ தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கரம் மசாலாவை சேர்த்துருங்க. கணவாய் மீன் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் புரோட்டீனோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த கணவாய் மீனில் கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இதில் கொழுப்பு சத்து அதிகமாக கிடையாது. இப்போது காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த கணவாய் மீன் வறுவல் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா 20 நிமிஷம் லிட்டு போட்டு சிம்மில் வேக வச்சுருங்க. அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. தண்ணி நல்லா வத்துனதும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கணவாய் மீன் வறுவல் நல்லா மசாலாவாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே பெப்பரை தூவி இறக்கிடலாங்க. இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்ச மசாலாவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் சேர்த்து இறக்கிடலாங்க. இந்த கணவாய் மீன் வறுவல் வந்து நல்ல சூடாக சாதம் போட்டு ரசம் வச்சு அதோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அல்டிமேட்டாக இருக்குங்க. வேணும்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். மிளகுத்தூளை எப்போவுமே கடைசியில் தாங்க சேர்க்கணும். ஏன்னா மிளகுத்தூளை நிறைய வதக்கிட்டீங்க அப்படின்னா கசந்து போயிடும். ஸோ மிளகுத்தூளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே அடுப்பு அணைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கணவாய் மீன் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றணுங்க. இல்லைன்னா சீக்கிரமே பாக்டீரியல் அட்டாக் ஆகிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து 0 to 5 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்லாங்க. கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக
குயிக்கா செய்யக்கூடிய டேஸ்டியான ஹெல்த்தியான கணவாய் மீன் வறுவல் ரெடி. என்ன வியூவர்ஸ், பார்க்கும் போதே நல்லா சாப்பிடணும்னு தோணுது இல்லை? அப்போ நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.